ஒன்ஸ் அப்பான் அ டைம் டைனோசர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ராட்சச உயிரினம் இந்த உலகத்துல மனிதர்களுக்கு முன்னாடியே வாழ்ந்துச்சு அப்படின்னு பல கதைகளை நாம கேள்விப்பட்டு இருப்போம். ஆனா இப்போவோ எதிர்காலத்திலேயோ டைனோசர்ஸ் இருக்குமா அப்படின்னு யாராவது கேள்வி இருப்புனா, இந்த உலகத்தை விட்டு டைனோசர்ஸ் முழுவதுமா அழிஞ்சிருச்சு, ஸோ டைனோசர்ஸ் இனிமேல் இருக்காது அப்படிங்கறதான் பெரும்பாலானவர்களோட பதிலா இதற்கு முன்னாடி வந்து இருந்தது. ஆனா இனிமேல் டைனோசர்ஸ் மேபி இந்த உலகத்துல இருக்கலாம் அப்படிங்கறதான் உங்களுடைய ஆன்சரா வந்து இருக்கணும். அதற்கான ஆதாரங்களும் இப்போ கிடைச்சிருக்கு. அரியலூர் மற்றும் பெரம்பலூர் பகுதிகளில் டைனோசரோட முட்டைகள் வந்து கிடைச்சிருக்குங்க. சும்மா ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, நூற்றுக்கணக்கான முட்டைகள் இதே மாதிரி கிடைச்சிருக்கு. மேலும் ஒரு சில அரிய பொருட்களும் அந்த ஒரு பகுதியில் இப்போ கண்டெடுக்கப்பட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் எப்படி அந்த இடத்துல எடுக்கப்பட்டுச்சு, நம்ம கிடைச்சது உண்மையிலே டைனோசர் முட்டை தானா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதிலாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. அது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி சிபிரோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி இருக்கிறதையும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதையும் உறுதிப்படுத்திக்கோங்க. வெல்கம் டு த சேனல் சிபிரோஸ். பெரம்பலூர் அரியலூர் சாலையில் குன்னம்ங்கிற ஒரு கிராமம் வந்து இருக்குது. இந்த கிராமத்தில் வெங்கட்டான் குளம்னு ஒரு ஏரி இருக்குது. இந்த ஒரு வாட்டர் பாடியை மேலும் ஆழப்படுத்துறதுக்காக அங்கே அந்த தூர்வாரும் பணி நடந்தபோது தான் மூன்று ஆச்சரியமான பொருட்களை அங்கே இருந்த மக்கள் பார்க்குறாங்க. அதில் முதல் விஷயம் என்னன்னா, வெள்ளையா வலுவழுப்பா முட்டை வடிவத்தில் நூற்றுக்கணக்கான உருண்டைகள் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இதில் ஒவ்வொரு உருண்டையும் சுமார் 200 கிலோ எடையை வந்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு இருக்கு. இரண்டாவது ஆச்சரியம் என்னன்னா, 4000 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த அமோனைட்னு சொல்லப்படுற ஒரு கடல்வாழ் நத்தையோட படிமங்கள் வந்து அங்கே கிடைச்சிருக்குன்ற தெரிஞ்சுக்கோங்க. மூன்றாவது விஷயம் என்னன்னா, புதைந்த நிலையில ஒரு சில கல் மரங்களும் அங்கே காட்சி எழுச்சி இருந்திருக்கு. இதில் ஒவ்வொரு கல் மரமும் சுமார் 7 அடி அளவில் தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. மீதம் இருக்கிற 13 அடி மரப்பகுதி, அதாவது புதைந்து கிடக்கிற மரப்பகுதி வந்து கால மாற்றத்தினாலேயோ அல்லது ஏதாவது ஒரு ராக்ல பாறையில வந்து நின்று கொண்டிருக்கலாம் வந்து நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்காங்கன்றதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்ததா, தொல்லியல் ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு கிடைச்சிருந்த அந்த வெள்ளை நிறத்துல இருந்த உருண்டை வந்து மேபி ஒரு டைனோசர் முட்டையா வந்து இருக்கலாம். 12-14 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசர்ஸோட முட்டை வந்து ஃபாசில்ஸாக மாதிரி மண்ணில் வந்து புதஞ்சு கிடக்கலாம் அப்படின்னு நிபுணர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது தொல்லியல் ஆய்வாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக கார்னோடாரஸ்னு சொல்லப்படுற அசைவம் உண்ணும் ஒரு டைனோசர் வகையும், சௌரபோட்னு சொல்லப்படுற சைவம் உண்ணும் ஒரு டைனோசர் வகையோட முட்டையாகவும் இது வந்து இருக்கலாம்னு சொல்லப்பட்டு இருக்கு. இதில் குறிப்பாக கார்னோடாரஸ்னு சொன்ன இல்லையா, இது வந்து தென்னாப்பிரிக்காவில் அதிகமாக காட்சியளிக்கப்படுதுன்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு டைனோசர் வந்து வேட்டையாடுற குணம் படைச்சது அப்படின்னு வந்து தொல்லியல் ஆய்வாளர்கள்லாம் இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து டைனோசரோட முட்டையாக இருக்கலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய கிளைமா வந்து இருக்கு. அண்ட் இன்னொரு வகையான கிளைம் எப்படி இருக்கு அப்படின்னா, பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் இருக்கிற ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கடல் பகுதியாக இருந்ததற்கான சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால இந்த பகுதிகளில் அவ்வப்போது விவசாய பணிகளுக்காக தோண்டும் போது அந்த இடங்களில் இதே மாதிரியான வெள்ளை நிறத்தில் ஒரு சில உருண்டைகள் வந்து கிடைச்சிக்கிட்டே தான் இருந்திருக்கு. இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பகுதியில் இந்த ஒரு உருண்டை வந்து கிடைச்ச போது இது வந்து ஒரு சுண்ணாம்பு கல்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திட்டாங்க. அதனால இப்போவும் அதே பகுதியில் அந்த ஒரு உருண்டை வந்து கிடைச்சிருக்கிறனால இது வந்து சுண்ணாம்பு கல் தான், எந்த டைனோசர் எக்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான கிளைமும் வைக்கப்பட்டு தான் இருக்கு. இருந்தாலும் இப்போ கிடைச்சிருக்கிற அந்த நூற்றுக்கணக்கான உருண்டைகளில் எல்லா உருண்டையுமே வந்து ஒரு முழுமையான ஸ்பெரிக்கல் ஷேப்பில் கிடையாது. நிறைய உருண்டைகள் லேயர் லேயராக இருக்குது அப்படிங்கிறதுனால அது அண்ட் ஆல்சோ பார்க்குறதுக்கு வந்து ஒரு முட்டை மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் இது வந்து டைனோசர் எக்காக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு இருக்கு. ஆனால் இந்த இரண்டு விஷயங்களுமே கிளைமாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளால் எந்த ஒரு பதிலையுமே வந்து உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் எது எப்படியாக இருந்தாலும், அதாவது இது டைனோசர் முட்டையாக இருந்தாலும் அல்லது ஒரு சாதாரண சுண்ணாம்பு கல்லாக இருந்தாலும், எப்படியும் பண்டைய காலத்தில் இருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பொக்கிஷம் அப்படின்னு இந்த ஒரு பொருளை வந்து சொல்லலாம். ஆல்சோ யாரும் நமக்கு டைம் டிராவல் பண்ணி வந்தெல்லாம் இந்த பொருளை வந்து கொடுக்கல, மண்ணில் இருந்தே தோண்டப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஒரு பொருள் என்னவா இருந்தாலும் சேகரிக்கப்படணும் அப்படின்னு வந்து பலராலையும் சொல்லப்பட்டு இருக்கு. ஆல்சோ மாவட்ட நிர்வாகம் இந்த ஒரு பொருளை சேகரிக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு அருங்காட்சியகம் வந்து உருவாகணும் அந்த ஒரு பகுதியில். மேலும் இந்த இடத்தை வந்து தோண்டி எடுக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் அந்த ஒரு அருங்காட்சியகத்தில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேங்க. என்னன்னா, தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பண்டைய காலத்தில் இருந்த அரிய கண்டுபிடிப்புகளும் வாழ்க்கை ஆதாரங்களும் நம்ம கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. இதில் ஸ்பெசிஃபைடாக ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, சிவகங்கை மாவட்டம் கீழடி உட்பட பல பகுதிகளில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழனோட கலாச்சாரம்,
அறிவியல் போன்ற விஷயங்களோட ஆதாரங்கள் வந்து நமக்கு கிடைச்சது இல்லையா. இந்த ஒரு விஷயம் வந்து வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதே மாதிரி இந்த அரியலூர் பெரம்பலூர் பகுதிகளில் இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம தோண்டி தோண்டி எடுத்தோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயமே வந்து நம்மளுடைய வரலாற்றில் ஒரு புதிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால இந்த அரியலூர் பெரம்பலூர் பகுதிகளில் இருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் தோண்டி எடுக்கிறதுக்காக நம்மளுடைய கவர்மெண்ட் இந்த ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணி தேவையான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்லிக்கிறேங்க. அண்ட் வீடியோ விட்டு வெளியே போயிடாதீங்க. நான் வர ஞாயிற்றுக்கிழமை சண்டே வந்து 1K சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் லைவ் பண்ண போகிறதா நான் ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு அந்த ஒரு லைவ் டெலிகாஸ்ட்டை வந்து நான் பண்ண போகிறேன். ஆல்சோ இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த அந்த லைவ் டெலிகாஸ்ட்டுக்கே வந்து நல்ல வரவேற்பு கிடச்சது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு லைவ்லையுமே வந்து ரேண்டம் GK கொஸ்டின்ஸை கேட்கலாம்னு வந்து நினச்சிருக்கேன். ஸோ இதுதான் அடுத்த லைவுக்கான டாப்பிக்காக வந்து இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே அந்த லைவை அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் இங்கேருந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கீழடி அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் மாதிரியே இப்போ அரியலூர் பெரம்பலூரில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த முட்டை வடிவத்திலான உருண்டைகளாகட்டும், நத்தை படிமங்களாகட்டும், அல்லது இந்த கல் மரங்களோட பகுதிகளாகட்டும், இதெல்லாம் நம்மளோட வரலாற்றில் ஒரு புதிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துமா? ஆல்சோ நீங்கள் டைனோசரை பார்க்கறதுக்கு வந்து பயப்படுவீங்களா அல்லது ஆர்வப்படுவீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். என்னுடைய பர்சனல் தாட் என்னென்னா, டைனோசர்ஸை பார்க்குறதுக்கு வந்து ஃபியரை விட கியூரியாசிட்டி தான் இணைய பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ஒர்க் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறதுனால மட்டும் கிடையாதுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலமாகவும் என்னை நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் என்னோட இந்த எக்ஸ்பிளனேஷன்லேயோ வீடியோ எடிட்டிங்ஸ்லேயோ ஏதாவது குறைகள் கருத்துகள் இருந்துச்சு அப்படின்னா அதை தெரிவிக்கிறதுக்காக இருக்கவே இருக்கு கமெண்ட் பாக்ஸ். அண்ட் இதையும் தாண்டி யூடியூப் இல்லாமல் வேற ஒரு சில சோஷியல் மீடியா லிங்க்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ மற்ற சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை என்னிடம் வந்து சேர்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.